சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விஜயகரிசல் குளம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை மஞ்சளோடைப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலை மாவட்ட வருவாய் அலுவலர் உரிமம் பெற்று 6 அறைகளில் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலை வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 15-க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆலை உரிமையாளர் கருப்பசாமி செந்தில் ஆகிய இருவரும் பட்டாசுக்கு தேவையான மருந்துகள் கலக்கும் பணியில் ஈடுபட்ட போது உராய்வின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு ஒரு அறை தரைமட்டமானது. இந்த வெடி விபத்தில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட மஞ்சளோடைப்பட்டியைச் சேர்ந்த முனியசாமி, கண்ணகுடும்பன்பட்டியைச் சேர்ந்த காசி, கொம்மிங்காபுரத்தைச் சேர்ந்த பெருமாள், சரஸ்வதி, ஐயம்மாள், விஜயகரிசல் குளத்தைச் சேர்ந்த செந்தில் கருப்பசாமி உள்ளிட்ட 7 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தகவலறிந்த சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் செந்தில் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சாத்தூர் அரசு மருத்துவமனையில் காசி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து 7000 பண்ணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.